Hey guys, I'm back with another vlog and Pusa Pakurong, do subscribe to my channel and my subscribers do like this video and share pannunga and ungal support enak kandipa venum. And as usual Sunday ride kelambitom 2 weeks ah indha ride ku me pogala and keepinga engada goal engada nu keepinga and goal vandu friend kitta kuduthra sir iniki different R1 file la polam and weekly over bike la pogalam nu or idea vera bike edhume illa R1 file dhaan ketten. ஸோ ஓகே அது நம்ம ஃப்ரெண்டோட ஈஸ்வர் அண்ணாவோட பைக்கு தான். சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் வாங்கிட்டு அவரோட அவர்கிட்ட எனக்கு புல்லெட்டை கொடுத்துட்டு ஐ மீன் நம்ம கோலை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி ஓகே இன்றைக்கி பக்கத்தில் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி கிளம்புறோம். யூஸ்வல் பக்கத்தில் போகிறதுக்கு அது ஒன்று தான் நல்ல ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். பிகாஸ் ஐ ஹாவ் நோ டைம் பிகாஸ் நாளைக்கு எனக்கு செமஸ்டர் ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ பக்கத்தில் எங்கே டக்குன்னு போயிட்டு வர மாதிரி கிளம்புறேன் அண்ட் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரம் வர்றது பெட்டர். அண்ட் டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், சல்ஃபாரிக் ஆசிட் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ டூ ஃபாலோ. அது மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. அண்ட் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் யூ. அண்ட் ஓகே சரி, நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கவா இல்லை காலேஞ்சி ரைடு போகலாமான்னு யோசித்தேன். ஈவினிங் ரைடு போகலாமான்னு. சரி ஓகே, காலைல ஃப்ரெஷ்ஷாக ஏர் கிடைக்குமேனு சொல்லிட்டு கிளம்புனா காலையில் இவ்வளோ கூட்டம், பொல்யூஷன் தான் இருக்குது, பொல்யூஷன் டஸ்ட்டும் தான் இருக்குது நம்ம ஊரில். ஓகே அண்டு R15 வேர்ஷன் 3 என்ன தான் வேர்ஷன் 4 வந்திருந்தாலும் என்னோடய ஃபேவரட் வந்து ஸ்டில் V3 தான். அண்ட் நான் ஃபஸ்ட்டு ஓட்டின V3 வந்து இந்த பைக் தான். நான் ஊருக்கு வந்து இவரோட பைக் தான் நான் ஓட்டினேன். அண்ட் ஸ்டில் இங்கே வந்தால் இவரோட பைக் நான் எப்போவுமே கேட்பேன். அண்ட் நம்ம கேமராக்கு நிறைய மவுண்ட் வாங்கியிருக்கேன், லைக் அவன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. நிறைய ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் கேமரா மாட்டிட்டு 360 வியூ நல்லா எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்தப்பறம் இன்னொரு வாட்டி இவர்கிட்ட பைக் வாங்கி அது போஸ்ட் சம் வீடியோஸ். எவன் அடிச்சுட்டு போயிட்டான் காலையிலேயே மூடு ஸ்பாயில் ஆகிடுச்சு. இங்கே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் வர்றதுக்கு ஒரு 100 மினிட்ஸ் முன்னாடி நான் பார்த்தேன், லைக் ஒரு வேன் ஸ்பீடாக போய் டக்குன்னு பிரேக் அடிச்சது. என்னென்னு பார்த்தா ஒரு குட்டி நாய் குறுக்க வந்துடுச்சு. அது அவங்களால இன்னும் பண்ண முடியாது. வேன் அது வந்து டூரிஸ்ட் வந்து நினைக்கிறேன், டூரிஸ்ட் வேன் தான். அவங்களால என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஸ்பீடாக வந்தாங்க, நாய் குறுக்க வந்து பார்த்தாங்க என்னன்னு தெரில. பிரேக் அடித்தா நிற்க முடியல, நீ ஏற்றிட்டேன் தலையில் ஏற்றி. சரி நான் கிட்டே போவேன்னு நினச்சேன். சரி என்ன நட என்னதான் ஆகுதுன்னு கிட்டே போய் பார்த்தேன். பாதி ப்ளீட் ஆகிடுச்சு, கால் ஏதாவது அடிபட்டிருந்தா கூட கத்திட்டு இருந்துச்சுன்னா கிட்ட போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் கால் ஏதாவது அடிபட்டிருந்தா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். பிகாஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மந்த் பப்பி தான், அது 1 மந்த் தான் இருக்கும், 1 மந்த் குட்டி தான். ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. ஃபுல்லாக ப்ளீட் ஆயிடுச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஃபுல் மைண்ட் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் சாரி என்னால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் ஐ கான் டூ எனி திங். நீ நம்ம தான் காஷியஸாக ஓட்டணும். இதுவே பெரிய நாயாக இருந்தால் பெரிய நாயாக இருந்தால் கூட இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்னியாகுமரி என்ட்ரு ஆகிட்டோம். அண்டு சன் ரைஸ் ஆகிடுச்சு. அண்டு இப்போ தான் க்ரௌடெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்காங்க. இனி இதுக்கப்புறமும் க்ரௌடு வரும், இனி ஃபுல்லாகவே க்ரௌடு இருக்க தான் செய்யும். இப்போது ஸ்டாச்சு ஐ மீன் அந்த மெயின் பீச்சுக்கு கிட்ட போகவா அதில் சன்செட் பாயிண்ட்டுக்கு போகவா, நீ எங்கே ஸ்டாப் பண்ணுறேன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸ்டாப் பண்ணுற ஐடியாவும் இல்லை எனக்கு, ஒரு மைண்ட் அப்செட்டாகவே இருக்கனால. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்டு பசிக்கவும் செய்யலை நான். ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் ரைடாக தான் வந்தது. அண்ட் பசிக்கவும் செய்யலை. இறங்கி ஒரு டீ கூட குடிக்கலான்னு டீ கூட குடிக்க தோணலை. ஸோ அப்படியே தான் போகணும். அண்டு ஓட்டுறது நம்ம தாங்க பார்த்து ஓட்டணும். எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன். அண்டு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஓகே வென் பைக்கர்ஸ்னு வரும்போது எல்லாருமே த்ரில்க்காக தான் ஓட்டுறோம். எல்லாமே சேஃப்டியாக த்ரில்க்காக தான் ஓட்டுறோம். இது வரைக்கும் நான் யாருக்குமே ஆக்சிடென்ட் பண்ணதும் இல்லை, நான் அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணி ஓட்டினதும் இல்லை.
என்னோட மைண்ட் செட் பொறுத்து, ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி யாரையும் ஓட்டதில்லை. என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணால் நான் அவங்கள போய் திட்டுவேனே தவிர நான் யாருமே வேணும்னு போய் டிஸ்டர்ப் பண்ணதும் இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் டாக்ஸ் நான் சேஸ் பண்ணுவேன், நானும் சேஸ் பண்ணுவேன். இப்போ லைக் காலெலாம் தேய்ச்சா சேஸ் பண்ண வரும், பயன்படுத்தும் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பட் கில் பண்ணுறது வந்து கொல்றது வந்து வி டோன்ட் ஹவ் ரைட்ஸ். அது யாருக்குமே அந்த ரைட் தரல. அது ஆக்சிடென்டலாக இருந்தாலும் சரி, வேணே கொலை பண்ணிக்கலாம், வேணே கொலை பண்ணுறவங்க அதோட க்ரூவல். ஆக்சிடென்டலாக அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நேச்சர் தான், அதோட நேச்சர் தான். அது வீட்டு நாய் தான் நினைக்கிறேன், அதுக்கு கயிறுலாம் கட்டி வச்சுருந்தாங்க. லைக் வீட்டிலேருந்து எங்கேயோ வெளில வந்துருக்கும், காலையில் சாப்பிட்டுட்டு சரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ நான் வீட்டு விட்டு வெளில வரேன்ல, அது மாதிரி அதுவும் வீட்டு விட்டு வெளில வந்திருக்கும். அதுக்கு தெரியாது, அந்த வீட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது, அவங்க அம்மா நாய் இருக்கா என்னென்னு தெரில, சுத்தமாக தெரில. மைண்டு ஃபுல்லாகவே பிளாங்க் ஆகிடுச்சு. அண்ட் பாவங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது நேச்சர் தான், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது ப்ரிவெண்ட்டும் பண்ணியிருக்கலாம், அது என்ன பண்ணுறது. அவங்க இவங்க இங்கே இவ்வளோ வேன்ஸ் இருக்குது. இப்போ இது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு எல்லாருமே சென்னையிலேருந்து கேரளாலேருந்து வராங்கன்னா கண்டிப்பாக பத்தில் ஒரு வேனாவது ஒரு நாயாவது ஏற்றுட்டு வந்திருக்கும். அதான் அதான் ரியாலிட்டி, அதான் ஃபேக்ட், உண்மையில தான் ஃபேக்ட்டு. இப்போ நான் இங்கேருந்து கேரளா போகிறேன்னா ஒரு நாலஞ்சு நாயாவது செத்து கிடக்காது பாப்பா. இங்கேருந்து நான் சென்னை போகிறேன்னா ஒரு நாலஞ்சு நாயாக செத்து கிடக்கும். அது மாதிரி நான் மார்னிங் சைக்கிள் ரைட் பண்ணும்போது சென்னையிலலாம் மாடெல்லாம் அடித்து போட்டிருப்பாங்க காரில். லைக் ஸ்பீடாக வந்து மாடு அடிச்சுட்டு மாடு கீழே கிடக்கும், ஃபுல்லாக பின்னாடி ப்ளீட் ஆகி அப்படியே கிடக்கும். அது அது பாட்டு சாப்பிட்டு கிடக்கும், அது பாதி பாதி அடிப்பட்டு கிடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தாங்க ஓட்டணும், நம்ம தான் பார்த்து ஓட்டணும். நீங்களே இப்போ கூட கேட்பீங்க, நீ ஏண்டா இவ்வளோ ஸ்பீடாக போகிற, அப்போ நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்பீங்க. நான் காலி ரோட்டில் சேஃப்டியோட ப்ரிகாஷனோட தான் ஓட்டிகிட்ருக்கேன், நான் யாரையும் ஹார்ம் பண்ணி ஓட்டலை. இந்த ரோடு அவ்வளோ காலியாக இருக்கும், யாரும் குறுக்கம் வர மாட்டேன். குறுக்கம் வந்தால் என்னோடய லாஸ் அது நானே பார்த்துப்பேன், அது பிரச்சனை இல்லை. நான் என்னோடய லாஸ் மீன்ஸ் என் லைஃப் போகாமல் இருக்குது, நான் இவ்வளோ கியர்ஸ் போட்டு வந்திருக்கேன். எதுவுமே கியரும் எதுவுமே போடாமல் ஸ்குவிட் மாதிரி ஓட்டிகிட்ருக்கணும்னு பேசக்கூடாது. ஸோ அகே நம்ம அந்த வழியாக தான் போகிறோம். அங்கே எதுவுமே நடந்திருக்காது, யாரும் கண்டு கூட மாட்டாங்க அந்த நாயை. பிகாஸ் அதான் அதுவே அவங்களே சொல்லுவாங்களே, வாயிலாக ஜீவன் சொல்கிறது. அதான் யாரும் வந்து கேட்கவும் முடியாது, அதனால் அதனால் அழுவும் முடியாது. அண்ட் அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ ஒரு கோர்ட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். நேச்சர் நேச்சர், அதுதான் நம்ம அதான் என்னால் சொல்ல முடியும். நம்ம அதை பாட்டு விட்டுட்டு போக வேண்டியதான். அண்டு கஷ்டமாக தான் இருக்கும், இதுவே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. குட்டி நாயினாலும் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அண்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அதை அவள் பார்த்தா தான் வந்து பார்த்துருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக தேடி வருவாங்கன்னு பார்ப்பாங்க. அண்ட் ஐம் எண்டிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சுத்தமாக மூளையில் பேசுகிறதுக்கு. ஸோ ஓகே பாய், சாப்பிட்லான்னு வந்தேன், வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும்.